Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுவையான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் சாண்ட்விச். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 200 கிராம் ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரை ஃபுல்லாக க்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருந்தால் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இதில் இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் கன மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கா ஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கூடவே கா ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் நம்ம சாண்ட்விச்சில் சேர்க்குறனால இது இந்த சாண்ட்விச்சுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கடைசியாக 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கில் நமக்கு 4-5 சாண்ட்விச் வரைக்கும் வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ப்ளேட்டில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்லைஸ் ஸ்ப்ரெட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும். மேலேயும் 1 ப்ரெட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண போகிறோம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சை வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நல்லா ப்ரெட்டோட செட் ஆகி ஹோட்டலில் கிடைக்கிற சாண்ட்விச் மாதிரியே வரும். இப்போ இந்த பக்கமும் நெய்யை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சாண்ட்விச்சை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ திரும்பியும் பிளேட்டை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1-2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பையை திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி மேலெல்லாம் கிரன்ச்சியாக சூப்பராக நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.